ஸோஹாய்கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்த அந்த பானி சின்னிக்கு பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இருந்த இடத்துல இருந்தே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குல்ல இதெல்லாம் ஏதோ வந்து விட்டாச்சாரியார் படத்தில் வர மாதிரி இருக்குல்ல நம்மளுடைய பெரியவங்க ஞானியர்கள் சித்தர்களெலாம் செய்யக்கூடிஞ்ச ஒரு விஷயம் மாதிரி ஆக்சுவலாக நம்மளாலேயும் முடியும் அவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி சயின்டிஃபிக்லாகவே பார்ப்போமே ரைட் ஸோ ஆக்சுவலாக இது முடியும் ஒரு சில பதிவுகளுக்கு முன்னதாக பார்த்தோம்னா இந்த குவான்டம் மேனுஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளால் இருந்த இருந்தே நமக்கு வேணுங்கிறத வந்து சாதிக்க முடியும் உண்டான விளக்கத்தை அதில் தந்திருந்தேன் உண்டான பதிவு அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்டான பதிவு சரிங்களா சரி நமக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுது பொன்பொருளாகட்டும் பேர்புகழாகட்டும் இல்லை உறவுகளாகட்டும் ஏதோ ஒன்று ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இந்த உலகத்தில் தேவைப்படுது அதை அடையிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒரு டூல் ஒரு ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது தியானம் அப்படிங்கிறது ஒரு பெருவாரியாக பெருவகையான ஒரு டூலாக வந்து நம்மக்கிட்ட இருக்குது இப்படிப்பட்ட இந்த தியானம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் இன்னும் பார்த்துருந்தோம் எப்படி நம்மளுடைய கடந்த காலம் அப்படிங்கிறதுனுடைய நிகழ்வுகளை முழுக்க மறந்துடணும் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய பயத்தையும் முழுக்க மறந்துடணும் நிகழ்காலம் த வெரி ப்ரெசெண்ட் மூமெண்ட் இந்த நொடிப்பொழுது மட்டுமே நிதர்சனம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணத்தை அது மேலே மட்டும் வைக்கணும் நொடிப்பொழுது மட்டுமே ப்ரெசண்ட்டுங்க பொழுது நீங்கள் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன நெனைப்பு இருக்க போகுது ஒரு நெனப்பு இருக்காது அப்போ அந்த எண்ணெய் மற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம் நமக்கு கடந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை இந்த ப்ரெசன்ட் மோமெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது ஸோ நம்ம அமைதியாக இருப்போம் இப்படி ஆ இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது நம்ம இந்த பரமநிலை பிரம்மநிலை அப் சிவநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவான்டம் ஸ்பேஸ் இல்லாட்டி யூனிஃபைடு ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அந்த இடம் எப்படி இருக்குது வெறும் சக்திமயமாக மட்டுமே இருக்குது அந்த இடத்துல உருவம் கிடையாது அப்போ நம்ம இந்த தூளை உடல் விட்டு அந்த சக்தி உடலுக்கு நம்ம போகும்பொழுது அந்த சக்தி இடத்திற்கு போகும் பொழுது நம்மளுடைய மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த உடலினுடைய தன்மைகள் உணர்வுகள் முழுக்க நீங்கி வெறும் ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸாக மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம போவோம் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய முழு சக்தியும் நம்மளால் அனுபவிக்க முடியும் சரிங்களா இதுதான் இப்போ போட முந்தைய பதவிகள் எல்லாமே பார்த்துருணும் இதுதான் கீ அதனால தான் நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் இதுதான் முக்கியமான பார்ட்டு அப்போ நம்ம அமைதியை உட்காந்து இந்த உடலினுடைய அந்த உணர்வுகள் அப்படியே மட்டுப்படும் பொழுது நம்ம அந்த சக்தி மையத்திற்குள்ளே நம்ம போவோம் விச் இஸ் கால்ட் அஸ் குவான்டம் ஸ்பேஸ் இல்லாட்டி குவான்டம் ஃபீல்டு இல்லாட்டி யூனிஃபைடு ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போவோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வரையறைக்குள்ளே உட்படுத்த முடியாத ஒரு இடம் அது அபரிமிதமான சக்தி கொண்ட ஒரு இடம் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு கடினத்தன்மையான ஒரு பொருள் அப்படிங்கிறது இல்லை அது உங்களால் உண்டு பண்ண முடியும் பட் அந்த இடத்துல இல்லை அது வெறும் ஒரு சக்திமயமாக அந்த இடத்துல இருக்குது அப்போ நீங்களும் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல அமைதியாக அப்படியே உட்காடுறீங்க உங்களுக்கு அபரிமிதமான ஒரு சில சில மாறுதல்கள் உடல் அளவுலேயும் மனதளவுலையும் நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுடைய உடல்லையே நடக்க ஆரம்பிக்குது இப்படி தான் பார்த்தோம்னா நமக்கு அந்த சக்திகள் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்களே இது எல்லாமே அந்த இடத்துல நடக்குது சரி இப்போது அந்த இடத்துக்கு நம்ம போய்டும் போனோடனே என்ன பண்ணுறோம் ஆகணும்னு சொல்கிறவங்க அப்படி ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க பிரபா நிலை வேணும்னு சொல்லிட்டு என்ன சக்தியே தெரிஞ்சிருச்சு பிரம்ம நிலை என்னன்னு தெரிஞ்சு வச்சு ஐயன் திருப்பி வந்து பூமிக்கு வர போகிறேன் நான் கிளம்பி போயினோன்னா போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த பூமியில் எனக்கு அதிகமான பிடிப்பு ஈடுபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த குவான்டம் ஸ்பேஸ் போனோன்னா நம்ம என்னென்னு யோசித்தோம் அங்கே வந்து ஒரு உருவம் கிடையாது அங்கே வெறும் சக்தி தான் இருக்குது இந்த சக்தியை எப்படி வேணாலும் நம்ம உருவமாக மாற்றிக்கலாம் அதான லாஜிக்கு இப்போ இதை தான் நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்போ அங்கே போய் இருந்துட்டு அந்த முழு சக்தியை நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றாற்போல் நம்ம அப்படியே கற்பனை பண்ணுறோம் விச் இஸ் ப்ராக்டிகலி கால்டர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஒரு வெளியில் ஏதாவது வண்டி சத்தம் கேட்டதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஃப்ளோவில் வந்துவிட்டேன் என்னால் விட்டு நிறுத்திட்டு இன்னொரு எது பேச முடியாதுனால ஃபுல்லாக பேசிடுறேன் இப்போது ஒரு டூர் போகணுன்னு நினைக்கிறோம் இந்த டூர் போகிறதுக்கு இத்தனை பொருள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தியான நிலையில் அமைதியாக போய் உட்காடுறோம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் கம்ப்ளீட்டாக அந்த சக்தி நிலையில் உட்கார்ந்து இந்த உலகத்தில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் எந்த அளவுக்கு டீட்டெயில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அது நல்லது நான் எப்போ கிளம்ப போகிறேன் எப்படி கிளம்ப போகிறேன் என்னென்ன துணி எடுத்துகிட்டு போக போகிறேன் என்னென்ன மாதிரி ஒரு ட்ராவல் நான் பிளான் பண்ண போகிறேன் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போக போகிறேன் நான் வந்து அங்கே போய் எவ்வளோ ஜாலியாக யார் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் நான் அங்கே போய் யாரை பார்க்க போகிறேன் நான் என்ன சாப்பிட போகிறேன் நாங்கள் என்னென்னலாம் சுற்றி பார்க்க போகிறோம் என்னோடய என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இருந்து கிளம்புறதுலேருந்து திருப்பி வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் அப்படியே உருவகப்படுத்துகிறீங்க கம்ப்ளீட்டாக அப்படி உருவகப்படுத்துறீங்க வாழணும் நீங்கள் அந்த இடத்துலையே அப்படியே வாழணும் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த குவான்டம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் தான் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் இன்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எலெக்ட்ரிக் சார்ஜரு நம்மளுடைய உணர்வுகள் இமோஷன்ஸுன்னு சொல்லக்கூடியது மேக்னெட்டிக் சார்ஜரு உங்களுடைய எண்ணங்கள் கம்ப்ளீட்டாக உணர்வுகளாக மாறும் பொழுது அந்த குவான்டம் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க இந்த உடல்லிருந்து எண்ணங்கள் மூலமாக உணர்வுகள் மூலமாக அது நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணுறீங்க இந்த உடல் மூலமாக அது வரும்பொழுது இந்த தூளை உலகில் அது நெ நெஜத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு இப்போ இதில் என்ன பியூட்டின்னா நீங்கள் அந்த எண்ணங்களை வந்து இது பண்ணும் பொழுது எண்ணங்கள் யோசிக்கும் பொழுது உணர்வுகள் மேலிட்டு வருவது சுக உணர்வுகள் மட்டுமே இருக்கணும் சந்தோஷம் மகிழ்ச்சி கருணை அன்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் மேலிட்டு வரணும் வருத்தமோ இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்துடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஐயோ இது நடந்தால் நல்லாயிருக்குமே ஏ நடக்கிறதுக்கு தான் ஏன் நீ பண்ணிக்கிட்டு இருக்கே நடந்த மாதிரி ஃபீல் பண்ணு அந்த இடத்துல நீ இருந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணு நடக்குமா நடந்தால் நல்லா இருக்கும் நோ ஒரு பாயிண்ட்டு கூட நெகட்டிவ் எமோஷன்ஸ் அந்த இடத்துல வந்துடவே கூடாது அப்போது உங்களுடைய எண்ணங்களை முழுக்க முழுக்க மகிழ்ச்சியான எண்ணங்கள் கூட இருந்து அதுக்கு நீங்கள் உருவம் கொடுக்குறீங்க இந்த உருவம் கொடுத்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் மேனிஃபெஸ்டேஷன் இந்த நிஜ உலகத்தில் அது நடந்துரும் நடந்தே தீரும் நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்கு அப்படிங்கிறார் டாக்டர் இதில் என்ன பியூட்டினா எப்போ நடக்கும் இது ஒரு பத்து நாளில் நடந்துருமா நோ இந்த எண்ணம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க பயம் வரும் இதில் ஒரு வேலை நடக்கலைன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உங்களுடைய பாஸ்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க பாஸ்ட்டில் தான் நமக்கு நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது அதை நேராக கொண்டு வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனோட போட்டிங்க எப்போ நெகட்டிவ் இமோஷன் அப்படிங்கிறது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே மிக்ஸ் ஆகுது ஒரு டவுட்டு ஒரு ஃபியர் ஒரு பயம் சந்தேகம் இப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை கண்ணு முழிச்சாலும் நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழலை ஆனா முழுக்க முழுக்க அந்த தியானத்துல அந்த சக்தி ரூபமாகவே நீங்க இருந்து வாழ்ந்தோன்னே கண்ணை முழிச்சாலும் உங்களுக்கு அந்த உணர்வுகளோடவே இருப்பீங்க இந்த பிரபஞ்சம் நிதர்சனத்துல உங்கள்கிட்ட அதை கொண்டு வந்து கொடுத்துரும் இது நடக்கும் அப்படிங்கிறார் அப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அந்த வாழ்க்கையாகவே நீங்க அதை முழுக்க முழுக்க அப்படியே வாழணும் தியானத்துல இதுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா தியானத்தில் உட்காந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை நிற்க நடக்க போக வர பள்ளு வழக்க பேச எல்லா நேரத்துலேயும் உங்களால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த சக்தி நிலைக்கு போய் எதை வேணாலும் உங்களால் தூண்டி அந்த ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது உங்களால் ஏற்படுத்த முடியும் இப்படித்தான்ப்பா உன் நீ நினைச்சதை நினைச்சதற்கு ஏற்றாறு போலவே உன்னால் சாதிக்க முடியும் ஸோ கண்ணை முடிச்சு எழுந்திரிச்சோன்னா அது இப்போ நடந்துருமோ ஒரு பத்து நாள் நடந்துருமோ டவுட்டே படாத நீ ஆல்ரெடி அதுக்கு உண்டான மாதிரி வாழ்ந்துட்ட இந்த நிஜத்தில் அந்த இந்த யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட அது கொடுத்தே தீரும் அங்கே நீ ஒரு சக்தியை க்ரியேட் பண்ண பார்த்தியா அது அந்த குவான்டம் ஸ்பேஸில் அந்த சக்தி இருக்கும் என்னென்னா இந்த இடத்துல எனர்ஜி ரெடி கிரியேட் ஆகிடுச்சு அங்கே நிஜமாலுமே இப்படி ஒரு மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு எனர்ஜி அங்கே இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் இது இந்த நிஜ உலகத்தில் அது நடக்கும் தான் நடக்கும் இதுதான் தான் ஆன்சரிங் ஆன்சர் ஒரு கால் அப்படின்னு சொல்கிறாங்களா அது இது தான் இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ண மாதிரி இந்த உணர்வுகளுக்கு சக்தி உண்டா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் அவர் பேர் வேறு வாயில் நுழைய மாட்டேங்குது ரெனே பியோச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஹெச்டி ரிசர்ச்சர் அவர் ஒரு சின்ன ஒரு கட்டம் போட்டாருங்க சின்ன கட்டம்னா கொஞ்சம் கூட பெருசுன்னு வச்சிங்களேன் ஒரு பத்தடிக்கு பத்தடி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு க கட்டம் போட்டார் ஒரு ஒரு களமாட்டை சரிங்களா ஒரு குட்டி ரோபோட்டு இவ்வளோ பெரிய ஒரு ரோபோட்டு அதை வந்து நடுப்பகுதியில் வச்சுட்டார் அந்த ரோபோட்டை ஆன் பண்ணி விட்டார் அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தாரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சரியாக நடு மையத்தில் வைக்கிறாரு இடது பக்கமும் வலது பக்கமும் சரி சரிபகுதி இங்கே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போகுதுன்னா இங்கேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் போகுது ஸோ சரி பகுதி அது வந்து ஈவனாக இப்படி இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு சின்ன ரோபோட் எத்தோடு ஒரு கோழி குஞ்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரார் இந்த கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா முட்டையிலருந்து கருவிலேருந்து அந்த பொறிச்சு வெளியே வந்து தனக்கு ஒரு நிலை வர்ற வரைக்கும் அந்த கோழி குஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணை முழித்து தான் யாரை பார்க்குறது தன்னுடைய அம்மாவாக எடுத்துக்குமா அந்த அம்மாவாக எடுத்துக்கிட்டது என்ன மாதிரி ஒரு மூமெண்ட்டு அது பண்ணுதோ அதே மா மூமெண்ட்டு இது காப்பி அடித்து கோழி குஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் கோழி குஞ்சினுடைய தன்மை அப்போது ஒரு அந்த கண்ணை முழிச்சு பார்த்தோன்னா அங்கே இல்லை ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது மனுஷன் முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கும் மனுஷன் என்னென்ன பண்ணுறோன்னோ அதை இருந்தாலும் கோழி குஞ்சு அது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது அது காப்பி அடிக்கிறது தான் அதுக்கு தோணும் தனக்குன்னு ஒரு நிலைப்பாடு வர்ற வரைக்கும் இதை வந்து இவர் ஒரு டெஸ்ட்டு கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்கள் இந்த கோழி குஞ்சு உள்ளே கொண்டு வரக்கு முன்னாடி அந்த ரோபோட்டை வச்சு பார்த்துறாரு இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடும் ஃபிஃப்டி பர்சன்ட் போது ரைட் சைடும் பர்சன்ட் போகுது ஈவனாக அது போயிடுது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த கோழி குஞ்சு கொண்டு வந்து அந்த ரோபோட்டுக்கிட்ட வைக்கிறார் இப்போ இந்த கோழி குஞ்சு என்ன வந்து அந்த ரோபோட் கூடவே சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த கோழி மனோ மனோநிலை என்ன அதுதான் தன்னுடைய அம்மா அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க நம்புது அது என்ன செய்யுதோ அந்த செயல்பாட்டை மட்டும்தான் அது வந்து காப்பி அடிக்கிறான் ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கோழிக்குஞ்சு அந்த ரோபோட்டு கூட தான் பயங்கரமான ஒரு சிங்க்கு கம்ப்ளீட்டாக அந்த மென்டலாக அது வந்து சிங்க் ஆயிடுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி விட்டுறார் அப்புறம் பார்த்தோம்னா அந்த பெட்டி மாதிரி ஒன்று கட்டி வச்சாருன்னு சொன்னோன்னா அதுக்கு வெளிப்பகுதியில் ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி ஒன்று போட்டு கோழி குஞ்சு அதுக்குள்ளே போட்டார் இப்போ கோழி குஞ்சு அந்த ரோபோட்டு மூவ் ஆகிறத மட்டும் பார்க்க தான் முடியும் ஆனால் அந்த கண்ணாடி குடுவையை விட்டு அந்த கோழி குஞ்சு வெளியே வர முடியாது சரிங்களா இப்போது இந்த ரோபோட் என்ன பண்ணுது அப்படிங்குறதா இந்த மென்டல் வைப்ரேஷனுக்கு சக்தி உண்டா அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அந்த ரோபோட் வந்து அந்த கோழி குஞ்சு கொண்டு வரக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு ஈவனாக போச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட் ஈவனாக போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா அப்புறம் இந்த கோழி குஞ்சு கூட கொஞ்சம் நேரம் அந்த ரோபோட்டை சுற்றி விட்டாரா இந்த கோழி குஞ்சை கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டாரா அந்த கோழி குஞ்சு கண்ணாடி பாக்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரோபோட்டை அந்த ரோபோட்டு அந்த கோழி குஞ்சு இருக்கிற சைடுக்கு வந்ததோடு சரி அந்த ஆப்போசிட் சைடு போகவே இல்லை ஒரு ஒரு உணர்வில்லாத ஒரு ரோபோட்டுங்கிறது அந்த கோழி குஞ்சு மனசுலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு மென்டல் வைப்ரேஷன்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் வைப்ரேஷனு ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருளையே வந்து அந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணி தன் பக்கம் இழுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் உயிர் உள்ள ஆட்கள் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும் அவர் டாக்டர் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷனோடவே அவர் எழுதுகிறார் அந்த நூலில் டாக்டர் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா நீ மனுஷையா உனக்கு வந்து கோழி குஞ்சை விட அதிகமான உனக்கு சக்தி அப்படிங்கிறது உண்டு இந்த உலகத்தில் எத்தனையோ உயிருள்ள பொருட்கள் மேலே நீ விருப்பப்படுற உயிர் அற்ற பொருட்கள் மேலேயும் விருப்பப்படுற எல்லாத்தையும் உன்னால் அட்ராக்ட் பண்ண முடியும் காரணம் என்ன உன்னால் அந்த எனர்ஜி அப்படிங்கிறது உன்னால் டேப் பண்ணுறதுக்கு உண்டான அறிவும் திறமையும் உங்கள்கிட்ட இருக்கு இதை நீ பண்ணுறதுக்கு பழகிறதுக்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு அந்த ஒரு சிறந்த ஒரு கருவி விட்டால் எனக்கு வேற கருவியே கிடையாது அப்போ அந்த தியானத்தில் இருந்த அந்த ஒரு நிலைப்பாடை நீ உணர்ந்துட்ட வஞ்ச அது உணர்ந்துட்டேன்னா நீ நார்மலாக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த சக்தியை உன்னால் ஊட்டிக்க முடியும் கொஞ்சம் அந்த சக்தி ஊட்ட பழகிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா சும்மா அப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படியே போகாதான்னு எனக்கு அது கிடைச்சா நல்லாயிருக்குமே அது உங்கள்கிட்ட வந்துடும் வந்துடும் அப்படிங்கிறார் அடுத்த வீடியோ இந்த வீடியோ முடிச்சா அடுத்த வீடியோ அவருடைய பையனுக்கு வந்து இது நடந்த ஒரு நிகழ்வை ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறாரு அந்த அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்போது அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பாஸ்ட் அண்ட் ப்ரசண்ட்டு பாஸ்டில் இருக்கக்கூடிய பயத்தை ப்ரெசென்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்ன உனக்கு ஒன்றுமே நடக்காது ஃபியூச்சர் என்ன ஆகும்னே தெரியாது அதுதான் அங்கே பியூட்டியே ஏன்னா வெறும் எம்டி எம்டி காலம் அந்த வெறும் காலத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ ப்ரெசென்ட்டையும் ஃப்யூச்சரையும் நீ வச்சுக்கோ அது வெறும் காலம் அது எப்போ நடக்கும்னு யோசிக்காத அது நடந்தார் போலவே நீ அப்படியே ஆத்மார்த்தமாக நீ உணரு அந்த ஃப்யூச்சர் அந்த எம்டி பாக்ஸ் அது அந்த இடத்துல நீ உணர்ந்தது முழுக்க முழுக்க அது அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும் ஜஸ்ட் நீ அந்த வாழ்க்கை பாதையில் அதுக்கிட்ட நீ போனேன்னா போதும் அவ்வளோதான் அந்த இடத்துல நீ ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டேன் அந்த எனர்ஜியை இப்படித்தான் வாழ்க்கையில் நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறாரு சரிங்களா இப்போ யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய ஞானியர்கள் வள்ளலாக இருக்கட்ட போய் சாமி இந்த மாதிரி பொருள் தீந்து போச்சோம்னா அப்படின்னு பாறாம் இப்படி பெசாமா அமைதியை உட்காந்துட்டு இருப்பாரான் அப்படி உட்காந்து அடுத்த நாள் வந்து யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து அந்த பொருளை சாமி நீங்கள் கனவுல வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தாரெலாம் வந்து பொன்பொருள் இது ஏதாவது அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துட்டு போகிறதுங்கிறது வாழ்க்கை நிறைய நிறைய ஞானியர்கள் இதை பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா அவங்க எப்படி பண்ணுனாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அவங்க இன்னும் ப்ராக்டிக்கலாக ரொம்ப இன்னும் ஹையர் லெவலில் அவங்க பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளாலே முடியும் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு வாழ்க்கையில் அவரவருக்கு வேண்டுவன எப்படி எளிமையாக சாதிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு ஈஸியான ஒரு வழி அப்படிங்கிறது கிடையாது பட் எல்லாமே உங்களுடைய தெம்பையும் திராணியும் பொறுத்தது தான் செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஃபியர் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது உள்ளே கொண்டு வரக்கூடாது எதிர்காலம் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன்டாக இல்லாமல் அதை அப்படியே எம்டி பாக்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் அந்த எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணி அதை கொண்டு வந்து நிறுத்துங்க ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச போலவே விருப்பப்பட்டவர் போலவே உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் அமைச்சிக்க முடியும் ஸோ திஸ் இஸ் குவான் மேனிஃபெஸ்டேஷன் புரிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் அவங்க இடத்துல தண்டனை பண்ணி நன்றி வணக்கம்